வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கிறதுனால பல பேருக்கு வந்துட்டு இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சின்ன சின்ன சளி தொந்தரவுகள் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இப்ப இருக்க காலகட்டம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான காலகட்டம். அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, இந்த டிசம்பர் மாசம் வரப்போதுனாலே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி பல பேர் வந்துட்டு லைட்டா மூச்சு வாங்கும் போது கூட எனக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடியவங்க இருக்காங்க. உண்மையிலேயே எது ஆஸ்மா? எல்லா மூச்சு வாங்குறதுமே ஆஸ்மா தானா? கண்டிப்பா கிடையாது. அதுதான் எல்லாரும் தவறா நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து ஆஸ்மா வந்து கிடையாது. அதாவது ஆஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருமல் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும். இது கூட பெக்யூலியராக பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் சவுண்ட் அப்படிங்குவாங்க, அதாவது விசில் அடிக்கிற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனை சத்தம் போடுற மாதிரி, அந்த மாதிரி சவுண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆஸ்மா. அது மாதிரி ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து வராது. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெனட்டிக் சம்மந்தமான ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது வரும், இல்லைனா வந்து அது ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ என்னென்னா ஆஸ்மா அப்படிங்கிறது யூஸ்வலாக அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் தான். இப்போ நுரையீரலோட பயன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆக்சிஜனை வந்து நம்ம நுரையீரல் வந்து எடுக்குது. ஸோ அந்த ஆக்சிஜனோட ரத்தத்தோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்க சத்துக்களையும் எடுத்துகிட்டு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறைய 100 trillion செல்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த கைகள்லேருந்து கால்கள்லேருந்து எல்லாமே ஒரு முடி கூட வரைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து தேவையான அந்த போஷாக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திருப்பி அதிலிருந்து எரிக்கப்பட்ட அந்த கழிவுகளை கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து விடுறது தான் இந்த லங்ஸோட விஷயம். இப்போ வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம பரம்பரை ரீதியாக வருது அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இது எல்லாருக்கும் அதுக்காக பரம்பரை ரீதியாக வந்து வந்துடுறது கிடையாது. யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு தந்தைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கும் இருக்கும், அந்த ஜெனட்டிக்கில் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஜீன்கிறது வந்து நம்ம அந்த சொல்லக்கூடிய அந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, செல்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் இந்த ஜீன் கோடிங் இருக்கும், அப்பாவுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னா யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய அதே வந்து ஒரு இதுதான். என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் லோட்ஸ் த கன் பட் என்விரான்மெண்ட் ட்ரிகர்ஸ் த கன். அதாவது நம்ம அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, வாழ்வியல் மாறுபாடுகள் ஏற்படுறப்ப, அலர்ஜி ஏற்படுறப்ப அந்த ஆஸ்துமாவாக வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த முறையான வாழ்வியல் இது இருக்கிறப்ப ஆஸ்துமா அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து அவ்வளோவா வராது. அதேமாதிரி ஆஸ்துமா, பிராங்கியல் ஆஸ்துமா வந்துடுச்சு, இந்த ப்ராங்கைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் அப்படியே தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ரிவர்சபிள் திங் தான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஆஸ்மா வந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்காக எல்லா மூச்சு வாங்குதலும் வந்து ஆஸ்துமா கிடையாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு இருக்கும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா மாதிரி மூச்சு வாங்கும். ஏன், ஒரு நமக்கு அனிமிக்காக இருந்தோம்னா கூட நமக்கு மூச்சு வாங்கும், ஆனால் எல்லாமே ஆஸ்துமா கிடையாது. அதுமாதிரி ஒரு ஸ்மோக்கர்ஸ்க்கு வருதுன்னா அவங்களுக்கு வர்றது ஆஸ்துமா கிடையாது. ஸோ அது COPD அப்படிங்கிறது நிறைய வகை இருக்குது. அதை நம்ம முறையாக அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிராங்கியல் ஆஸ்துமா அல்லது அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்லுவோம், அது வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக ஆஸ்மானா எல்லாருக்கும் மூச்சு வாங்குது, எல்லாருக்கும் ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுப்படியாக சொல்லிட முடியாது. பல காரணங்கள் இருக்குது, எதனால் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் முறையாக அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஆஸ்துமான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் போதே ஒரு சிலர் வந்துட்டு இந்த பஃப் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து காமிப்பாங்க. எது ரொம்ப சிவியராக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு மேம்? இந்த பஃப்லாம் எடுத்துக்கிறது முறையான விஷயமா இருக்குமா? இல்லை, எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா வர்றதுக்கு இதுதான் ஏஜ் அப்படின்னு கிடையாது, அது எல்லா ஏஜ்லேயும் வரலாம். யூஸ்வலாக பரம்பரை ரீதியாக வந்தால் கூட அது எந்த வயதில் வெளிப்படும்னு சொல்ல முடியாது, 5 வயதுக்கு கீழேயும் வெளிப்படும், சிலருக்கு வந்து வயசான பிறகும் வெளிப்படும். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது இல்லை மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக எப்படி நம்ம பிபி செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சுகர் செக் பண்ணுறதுக்கு கருவிகள் இருக்கோ, அதே மாதிரி நமக்கு ஆஸ்துமா இருக்கா, மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு இருக்குது. இது யூஸ்வலாக வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கு, நம்மளே வந்து கூட போய் வாங்கிக்கலாம். இது ஒரு 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் விலைகளில் வரைக்கும் வந்து இந்த பீக் ஃப்ளோ மீட்டர் இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டிலே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 100 வரைக்கும் இருக்கும்.
அதே மாதிரி வந்து அது நிறங்களில் வந்து வேறுபடுத்தி வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம் அப்படின்னு. இந்த பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-100 வரைக்கும் இருக்கிறது பச்சை நிறம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி லெவலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆஸ்துமா இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 50-80 வரைக்கும் இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடியது ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லை ஆஸ்துமா வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க பட் ஆனால் ஆஸ்துமா தான் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி 0-50 தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. எவ்வளவு விரைந்து முறையான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவர்களது உயிரை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து நார்மலாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்கும். எங்களுக்கு பரம்பரை ரீதியாக வந்து இந்த மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்கெல்லாம் யூஸ்வலாக வந்து என்னென்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்னென்னா வந்து நம்ம மூச்சு இருக்குது பார்த்திங்களா, இழுத்து ஊதுற மாதிரி. ஸோ நம்ம எந்த ஃபோர்ஸில் ஊதுறோம் அது எவ்வளோ டூரேஷன் வேணுமோ அது எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஊதுறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஜுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், நம்ம ஊதுறப்ப அந்த ஃபோர்ஸில் வந்து போகும். ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பையும் எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூஸ்வலாக வந்து இந்த 0-50 இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளே வந்து அதற்கு நல்ல வந்து பலனளிக்கும். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராங்கியல் அஸ்துமாவோட ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. நான் சொல்கிறது நவீன மருத்துவ யுகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ்வலாக வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லை நரம்புகளில் இந்த மாதிரி போடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இல்லை. ஸோ என்னென்னா அது ஒவ்வொரு நாளும் பரிணாம வளர்ச்சி அடைந்துட்டுருக்கு. அதில் வந்து என்னென்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டது. நிறைய பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணுறப்ப. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோய்களே வந்து 4448 நோய்கள் தான் இருக்குது. இந்த நோய்கள் தான் நமக்கு மாறி மாறி வரும். அது என்ன வைரஸால் வந்தாலும் சரி, பாக்டீரியாவால் வந்தாலும், இல்லை என்ன வகையான ஃபீவர்ஸ் வந்தாலும் இந்த 4448 நோய்கள் தான் இருக்குது. ஸோ அதற்கு இதுதான் மருத்துவம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதுதான் மருந்து, இப்பையும் இதான் மருந்து, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிஞ்சும் இதான் மருந்து. ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கப்ப ஃபஸ்ட், அதாவது அந்த 0-50 இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து நம்ம விரைந்து நமது பாரம்பரிய மருத்துவங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக முழுமையாக குணம் பெறலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 50-80 சொல்கிறேன் பார்த்திங்களா, அதில் 75-80 இருக்கிறவங்க டக்குன்னு மெடிசின்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் வாழ்வியல் முறைகளை வந்து மாற்றலாம். அதாவது மெடிடேஷன், பிராணயாமா, அதே மாதிரி நிறைய இந்த கபாலா எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக அந்த உணவு மாறுபாடுலாம் வர்றப்ப அவங்களுக்கு மெடிசன்ஸே இல்லாமல் அந்த பிராங்கியல் ஆஸ்துமா வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகே மேம், தொடர்ச்சியா பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், நான் அம்மேரி பக்கத்துல இருந்து சுதா பேசுறேன் மேடம். வணக்கம் சுதா. இப்ப யாருக்காக மாக்கி எடுத்துறஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? எனக்கு வயசு 37 மேடம். ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் நெய்வேலி பக்கத்துல இருந்து சுதா பேசுறேன் மேடம். ஓகேமா. எனக்கு இந்த மாதிரி நாளில் ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு மேடம். நைட் ஆச்சுன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. ஓகே. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு மேடம். இது எவ்வளோ காலமாக இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்? இப்போ 2 வருஷமா இருக்கு மேடம். அதுக்கு முன்னாடி சளி தொந்தரவு அடிக்கடி இருந்தது. ஓகே. அது அலர்ஜி ப்ராப்ளம் சொல்லிட்டு மூக்கில் சதை வந்துருந்தது, 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ சளி ஓவரால ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்துருச்சு மேடம். அதாவது உங்களுக்கு அந்த மூச்சு விடுவதுல கஷ்டம் இருக்கு, சவுண்ட் எதுவும் கேக்குதாமா? ஆமா மேடம், வை வை சவுண்ட் கேக்குது மேடம். உங்க வீட்ல யாருக்காவது முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கா? எங்க தாத்தாவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு மேடம். ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா இந்த மாதிரி இருந்தால் தான் பரம்பரை ரீதியாக வரும். இப்போ நீங்கள் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மேடம். மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை இழுக்கிற மாதிரி, மாத்திரையே உள்ளே போட்டு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா? ஆமாம் மேடம், அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மேடம். சரி, ஓகே. இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்கள் மருத்துவர் உங்களுக்கு பீக் ஃப்ளோ மீட்டர், அந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கருவி, அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்னு? அது இல்லை மேடம், நான் ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பார்த்தேன், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பார்க்கலாம் மேடம்.
சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அதுதான் ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த நெபிளைசர் இல்லை இந்த மாதிரி மருந்துகள் போடணும், அங்கேயும் சில தவறுகள் நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் செஞ்சு பார்க்குறப்ப தான் எவ்வளோ டோஸ் வேணுங்கிறத அதை பொறுத்து தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஒரு தடவை மருத்துவரை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. ப்ளஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, டக்குன்னு வந்து இருதயத்தில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும், ஒரு பால்பிடேஷன் வரும், அதனால தேவையான எமர்ஜென்சி கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளில் அந்த மாதிரி இருக்காது. யூஸ்வலாக இவங்களுக்கு என்ன அப்படின்னா, பரம்பரை ரீதியாக வந்திருக்கு. இந்த ப்ராங்கைட்டிஸில் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ தும்மல் சளி இந்த மாதிரி இது பண்ணுறப்ப அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டார்ச் அடிச்சு பார்த்தா தெரியும். என்ன அப்படின்னா, அதை வெளியவே வந்து எக்ஸ்பெல் பண்ண பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த உடனே அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் போயிட்டு இந்த வழியாக இருக்கப்ப அது சளியாக வந்து மூக்கில் இது பண்ணிடலாம், வாயில் இது பண்ணிடலாம், இல்லை காது வழியாக இந்த மாதிரி வந்துடும். பட் அது ஒன்ஸ் வந்து நம்ம அதை வெளியே வரவிடாமல் ஸ்டாப் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நுரையீரலில் போயிடும். ஸோ கீழே வந்து அந்த மூச்சு குழாய்கள்லாம் போயிடுச்சுன்னா கீழே அவ்வளோ ஈஸியாக வந்து அது இறங்காது. ஸோ அது உள்ளே போய் என்ன செஞ்சிடும், பிளாக் பண்ணிடும், உள்ள புண்களை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ உண்டு பண்ணோடனே அதை தாண்டி சின்ன சின்ன காற்றறைகள் இருக்குது, அதுக்கு வந்து ஆக்சிஜன் போக முடியாத நிலைமை வந்து ஏற்படுது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு மூச்சு திணறல்லாம் இருக்கும். நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுறோம், நமது ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னா அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சளியை வந்து வெளிக்கொண்டு வரும். ப்ளஸ் அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளே அந்த புண்கள் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆஸ்துமாலேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. முடிந்தால் ஒரு அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏஇசின்னு, நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுற இடத்துலையே வந்து பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. மகிழ்ச்சியாக பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்மா பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஆல்ரெடி பேரண்ட்ஸ்க்கு இருக்குல்லாம், தாத்தா பாட்டிக்கு இருக்குன்றப்போ ஒரு பயம் இருக்கும் பெற்றோர்களுக்கு, வராமல் எப்படி தற்காத்துக்கலாம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்களாக செஞ்சு ஆஸ்மா வராமல் அவங்களுக்கு தற்காத்துக்கலாம் மேம்? ஓகே, இப்போ தாத்தா பாட்டிக்கோ இல்லை தாய் தந்தையருக்கோ இருந்தால் குழந்தைகளுக்கும் அந்த ஜீன் வந்து கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதாவது இந்த ஆஸ்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தலைமுறை அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஏதாவது தவறுகள், உணவில் ஏதாவது மாறுபாடு அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்குரிய ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கும், திரிஞ்சிருக்கும். ஸோ அதையே வந்து என்ன பண்ணுறது, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இவங்களோட ஃபேமிலி பழக்கமும் அப்படியே இருக்கனால தான் வந்து அது வந்து ரொம்ப அதிகரித்து காணப்படுது. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை நம்ம குறைக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வாழ்வியல் மாறுபாடுகளால். இப்போ ஒரு குழந்தைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை வருது, அதுக்கு வந்து ஆஸ்துமா வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ப்பகாலத்திலேயே வந்து அதற்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அந்த பெண் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து என்னென்னா, ரொம்ப வந்து அந்த கபப்பொருளை அதிகம் உண்டாகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்திடலாம். முக்கியமாக வந்து பால் இருக்குது பார்த்தீங்களா, பாலை வந்து தவிர்த்திடலாம். கர்ப்பிணிகளுக்கு வந்து பால் நல்ல விஷயந்தான், ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாலை வந்து தவிர்த்துட்டு அதை மோரில் எடுத்துக்கலாம். ஸோ மோர் எடுக்கலாமே, அந்த மோர் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பால் காய்ச்சி உர ஊத்துறப்ப அதில் சுக்குத்தூள் சேர்த்துடணும். சுக்குத்தூள் சேர்த்து அந்த மோராக வந்து சிலிப்பிடணும். மோர் தண்ணியில், தயிரில் தண்ணி கலந்தால் மோர் கிடையாது, அதை வந்து நம்ம சிலுப்பிட்டு அதில் வெண்ணெய் வரணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது வந்து மோர். ஸோ நீங்கள் வெறும் பேக்கெட் தயிரை வாங்கி அதில் தண்ணியை கலந்து இது பண்ணிங்கன்னா அது யூஸ் கிடையாது, அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு வேணும்னா இந்த மாதிரி பார்த்து ப்ரொசீஜராக பண்ணால் தான் அடுத்த சந்ததியை வந்து நம்ம இது பண்ண முடியும். அதே மாதிரி உணவில் வந்து மிளகும் அதிகமாக சேர்த்துக்கணும். மஞ்சள் வந்து ஒரிஜினல் மஞ்சள் தூள், ஸோ அதுவும் அதிகமாக சேர்த்துக்கிறப்ப இதெல்லாம் இந்த கபப்பொருட்களை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நீர்க்காய்கள்லாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீர்க்காய்கள் எடுக்கிறப்ப அந்த நேரத்தில் அந்த பெண்கள் கூட வந்து மிளகுத்தூள் அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம். ஒவ்வாமையை க்ரியேட் பண்ணக்கூடியது ஏதாவது இருந்ததுன்னா, அந்த தாய்க்கு இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அவங்கள வந்து ரொம்ப நம்ம பேம்பர் பண்ணுறோம், பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அதை வந்து ஹைஜீனிக்காக, அதாவது சுத்தமாக வச்சுருக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் வந்து எப்பயுமே வந்து இந்த தண்ணியை தான் குடிக்கணும், வெந்நீரை தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது குடிக்கும் தண்ணீரும் குளிக்கும் தண்ணீரும் என்ன அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேணாம், ரொம்ப சில்லுன்னு இருக்க வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப சூடாக அந்த மாதிரி கொதிக்க வைத்த தண்ணீர் வேண்டாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து வெந்நீரில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் நார்மலாக நல்ல தண்ணீர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிணற்று நீரோ இல்லை இந்த மாதிரி நல்ல தண்ணீர் இருந்தது அப்படின்னா
அது ஒரு டெம்பரேச்சர் மாற அளவுக்கு ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்ததுன்னா மாற அளவுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லைனா அப்படியே கன்சியூம் பண்ண நம்ம பழகணும் அப்படின்னா அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பழகும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய வந்து குளிக்க வச்சுட்டு சும்மா, அப்புறம் ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா கூட உடனே சும்மா நாப்கின் இது வச்சு வைப்பர் வச்சு தொடச்சிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்களோட இம்யூனிட்டியை தன்னால் டெவலப் பண்ணுற மாதிரி அவங்க வாழ்க்கை முறைகளை வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த ஆஸ்மா வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து அலர்ஜி தான். ஸோ அதையே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வாழ்வியல் முறைகள் இருந்தாலே கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்துமா வராது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருப்பூர்ல இருந்து காயத்ரி பேசுறேன் மேம். ஓகே காயத்ரி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசு என்னம்மா? வயசு 22. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே. ஹலோ. ஆ வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கப்பா. மேம் இப்ப பாப்பா பிறந்தோடனே எனக்கு தைராய்டு வந்துருச்சு மேம். ஓகே. வெயிட் அதிகமா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 50 தான் இருந்தேன், இப்ப 65 கிலோ வெயிட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எப்பவும் தூங்கிட்டே இருக்கணும் போல அந்த மாதிரி சோர்வா இருக்கு. ஓகே. இருந்தது முடக்குவாதம் சொல்றோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க அந்த தைராய்ட் செல்ஸையே வந்து ஒரு வெளிப்புறமான ஒரு விஷயம் சொல்லி அழிக்கும். அதுதான் வந்து அதனால ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ், தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஓ, அதாவது தைராய்ட் பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ்னு ஒன்று பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தாங்களா டாக்டர்ஸ்? அது பார்க்க டிஎஸ்எஸ் அது மட்டும்தான் செக் பண்ணாங்க. ஓகேம்மா, என்ன அப்படின்னு வந்து 21 இருக்கு. ஓகேம்மா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு இதை வந்து அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல நிறைய இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து பார்க்கணும். யூஸ்வலாக அது 3 அளவில் தான் இருக்கணும். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அளவில் கூட இருக்கலாம். நம்ம இந்த மாத்திரைகளை போட்டுகிட்டே இருப்போம், பார்த்தா இது பேலன்ஸ் பண்ணாது. அப்புறம் சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் மாத்திரையை நிறுத்தினோடனே வந்து பார்த்தீங்கன்னா 100, 150 அந்த மாதிரி ஓடிடும். பட் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆன்டிபாடிஸை வந்து நம்ம நார்மல் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த TSH லெவல் நார்மலாகும். T3 T4 லெவல் எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரோக்ளோபுலின் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக வந்து லேபில் சொன்னால் எடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் ரீசெண்டாக எடுத்த ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து வரும் 28ஆம் தேதி நமது கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வரேன், நேரில் வந்து பாருங்கள். அதை நம்ம நார்மல் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் தைராய்ட்லேருந்து முழுவதும் வந்து குணமடைந்துடலாமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் சுரேஷ் பாபு, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சுரேஷ் பாபு, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? மேடம் என் வயசு 38 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சுரேஷ், சொல்லுங்க. மேடம் என் பேர் சுரேஷ் பாபு. ஒன்னும் இல்லை மேடம், எனக்கு சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இரும்பல் வந்து லைட்டா தடி பிடிச்சிச்சுன்னா அப்படியே இரும்பல் வரும். இரும்பல் வந்தா அப்படியே மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே லைட்டா குறுகுறன்னு சவுண்ட் வரும். ஆனா போயிட்டு டாக்டர் கிட்ட மாத்திரை கிட்ட வாங்கிட்டு சுடு தண்ணி சாப்பிட்டு வேலை செஞ்சானா எதனா ஒரு அப்படியே ஒரு வாரம் இருக்கு, ஒரு 1 வீக் கன்ஃபார்மா இருக்கும் மேடம். அது மிஸ் ஆகாது மேடம். போயிடும் மேடம். அது என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து சமையல் வேலை செய்யறேன் மேடம். எவ்வளவு காலமா இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கு? மேடம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேடம். நான் வந்து நிறைய டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன்,
நிறைய டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன், ஆஸ்மா இருக்கா டிபி என்ன இருக்குன்னு கேட்டா, டிபி எல்லாம் இல்லப்ப ஆஸ்மா இல்ல, உனக்கு அது அலர்ஜியால வருதுப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க மேடம். ஆனா சவுண்ட் இருக்கா? ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த சடி பிடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் துர்றன்னு சவுண்ட் வருது மேடம். கண்டிப்பா சவுண்ட் இருந்ததுன்னா அது ஆஸ்துமா தான். வேற உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கா, ஆஸ்துமா இருந்திருக்கா? எங்க அப்பா பரம்பரையில இல்ல மேடம், எங்க தாத்தா பரம்பரையில இருந்தது, எங்க தாத்தா இருந்தது மேடம். ஓகே, அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிஓபிடின்னு சொல்லுவாங்க, குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அது கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது பிராங்கியல் ஆஸ்துமா தான். ஓகேவா, அலர்ஜிக் ஆஸ்துமா. இப்ப வந்து உங்களுக்கு அந்த பெங்களூர் கிளைமேட்க்கு பிளஸ் நீங்க இந்த இது மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த இது வந்து வருது. பட் ஆனால் நீங்கள் மெடிசன்ஸ் போட்டவுடனே வந்து அது நார்மல் ஆகுது. பட் நீங்கள் இதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக டீல் பண்ணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மாத்திரைகளாக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பஃபாக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நெபுலைசர் யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் மருத்துவர் என்ன கொடுக்குறாங்க மேடம்? வந்து மாத்திரை யூஸ் பண்ணியிருந்தேன் மேடம். சரி, மாத்திரை யூஸ் பண்ணால் அது ரொம்ப வேலை செய்யலை மேடம். இப்போ வந்து நெபுலைசர் பண்ணால் கொஞ்சம் அந்த கிளியர் ஆகுது மேடம் எனக்கு. ஓகே, ஏன்னா முடிந்தவரை மாத்திரைகளை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நெபுலைசரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காலம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெபுலைசர் வந்து நம்ம கரெக்டான டோசேஜில் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக இருதய பாதிப்புகள் வரும். அந்த நெபுலைசர் யூஸ் பண்ணுறப்பே நம்ம சரியாக டீல் பண்ணலைன்னா பாக்டீரியல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த பீக் ஃப்ளோ மீட்டர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னும் பார்க்கலாம் மேடம். அது சோ நீங்க மெடிக்கல் ஷாப்ஸ்லயே அவேலபிளா இருக்கும், கிடைக்கும். ஒரு 250ல இருந்து ஒரு 500 ரூபாய் தான் இருக்கும். சோ அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க ரெட்ல இருக்கீங்களா, எல்லோல இருக்கீங்களா, கிரீன்ல இருக்கீங்களா அப்படின்னு. சோ அதை நீங்க பார்த்துட்டு நீங்க நேர்ல வாங்க, கண்டிப்பா வந்து உங்களோட அந்த ஆஸ்துமால இருந்து நீங்க ஃபுல்லா வந்து கியூர் ஆயிடலாம். நன்றி சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வள்ளி பேசுறேன் மேடம், திருநெல்வேலியில இருந்து. ஓகேம்மா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகதான். உங்க வயசு என்னமா? 35. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வள்ளி, சொல்லுங்க. எனக்கு தைராய்டு இருக்குது மேடம், ஒரு 2 வருஷமா இருக்குது. ஓகே, காலையில வெறும் வயித்துல 50 mg டேப்லெட் போட சொன்னாங்க, போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகே, ஆனா கண்ட்ரோலா இல்ல மேடம். இப்ப வந்து ப்ளீடிங், இப்ப டேட் வந்துச்சுன்னா ப்ளீடிங் ஓவரா போகுது மேடம், கட்டிக்கிட்டியா போகுது. ஓகே, TSH லெவல் எவ்வளவு இருக்குமா? 7 இருக்கு மேடம். ஓகே, 50. இப்ப இந்த 50 எவ்வளவு காலமா போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ 3 மாசமா 50 போடுறேன், அதுக்கு முன்னாடியே 100 போட சொன்னாங்க, போட்டேன். ஓகே, அப்புறம் 75 ஆக்குனாங்க, இப்போ 50 போட்டுட்டு இருக்கேன் மேடம். சோ ப்ளீடிங் எத்தனை எவ்வளவு நாளா போகுது பீரியட்ஸ்? அப்ப இப்போ 2 மாசமா வந்து கொஞ்சம் அதிகமா போகுது, போன மாசம் 11 days வந்துச்சு, இந்த மாசம் 6-7 days போயிட்டு இருக்குது மேடம். மூச்சு வாங்குதல் தொந்தரவெல்லாம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல மேடம். அதான் யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து அது ஒரு ஹார்மோன், சும்மா அங்க மட்டும் தொண்டை பகுதியில மட்டும் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை, சினைப்பை, மார்பகம், அது மாதிரி அவங்களோட எலும்புகள், இது எல்லாத்துலயுமே வந்து அதோட ஆதிக்கம் வந்து கண்டிப்பா செலுத்தும். நம்ம ஆர்டிபிஷியலா எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு பிளட்ல தான் வேல்யூஸ் நார்மல் காமிக்கும், அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வந்து இருக்கு. அதற்கு வந்து நம்ம உடம்புலயே வந்து அது ஊறி சிந்தசைஸ் ஆகிறப்பதான் நம்ம உடம்புக்கு எங்கெங்க என்ன தேவை அப்படிங்கறத வந்து அது தேவைப்படுத்தும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதவிடாய் எப்ப அதிகமான உதிரப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ஹார்மோன் நம்ம உடம்புலயே ஊறி அது நார்மல் ஆகிறப்ப இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காதுமா. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஒரு TSH லெவல் எடுத்துட்டு வரும் 29ஆம் தேதி நம்ம மதுரையில் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனைக்கு வரேன், நீங்க நேரில் வந்து சந்திங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் மணல் சிவகாமி பேசுறேன்ப்பா. ஓகே சிவகாமிம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன்ப்பா. உங்க வயசு? என் வயசு 36. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். கால் பாதம் நமிக்குதுப்பா. பாதம், ரெண்டு பாதமுமே அரிப்பு எடுக்குதா? எப்பவுமே அரிக்காது, ஈவினிங்ல நைட்ல தூங்கும் போது கை வச்சோம்னா நமிக்கும், ரொம்ப நமிக்கும், அது அப்படியே தெரிஞ்ச உடனே வீங்கன மாதிரி ஆயிடும். வீங்கனா பாதம் ஃபுல்லா வீங்கா வீங்குதா, இல்ல பாதத்துல அங்கங்க தடிப்பு மாதிரி இருக்கா? கை வச்சு எந்த இடம் சொரியறானோ அந்த இடம் மட்டும். ஓகே, சொரியற இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கு, வேற மேல பாதத்துக்கு மேல எல்லாம் வீக்கம் ஏற்படுறது கிடையாது? அதெல்லாம் இல்ல, நார்மலா ஒல்லியா நார்மலா தான் இருக்கும் கால். ஓகே, காலையில மோஷன் நல்லா போகுதா? நல்லா போகும்பா.
இது நைட்டு தூக்கம் நல்லா இருக்கா? ஆ நல்லா தூங்குவேன். வேற சுவாசிப்பதுல எல்லாம் எந்த பிரச்சனைகளும் கிடையாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற இந்த பாதத்தை தவிர உடம்புல எங்கேயாவது நீங்க இந்த மாதிரி அரிப்பு எடுத்து சுரண்டீங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுதா? இல்ல பாதம் மட்டும்தான். இது எவ்வளவு காலமா உங்களுக்கு இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்கும். மாசத்துல ஒரு நாள் எப்பனா கை வச்சோம்னா ஒரு நமிச்சலா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப ரெகுலராலாம் கிடையாது. ஓகே, இந்த மாசத்துல ஒரு நாள் வந்து பீரியட்ஸ் வர்றதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு ஏற்படுது? இதுவரைக்கும் அதை நான் நோட் பண்ணது இல்லைங்களே. சரி பாருங்க, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் ஆனதுல இருந்து ஒரு 18வது நாள், 19வது நாள், 20வது நாள் அந்த மாதிரி நேரத்துல வந்து நமைச்சல்கள் ஏற்படுதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து கர்ப்பப்பைக்கு வந்து தேவையான ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். ஸோ அப்ப கால்கள்ல வந்து அந்த பற்றாக்குறைகள் ஏற்படுறப்ப, ஏன்னா கீழே போய் தான் மேல வருது, அப்ப வந்து நமக்கு ஒரு நமைச்சல்ல நமக்கு ஒரு ஊரல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சுரண்டி விடுறதுனால, ஆனா அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்படக்கூடாது. நீங்க எதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட்ரோஃபில் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் வந்து ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஈஸ்னோஃபில் கவுண்ட் கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 7 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெந்நீரில் மஞ்சள் தூள் போட்டு மற்றும் காலையில் கொஞ்சம் டெய்லி குடிங்க, அதுவே ஓகே. ஆனால் அதை விட ஜாஸ்தியாக ஒரு 11-12 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? முதல்ல உங்க பேர் என்ன? எம் சுப்ரமணியன். ஓகே, எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து பண்றேன். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய பேரனுக்காக. ஓகே, அவரோட வயசு? சஞ்சய். வயசு என்ன சார்? 13. ஓகே சார், பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆ சொல்லுங்க. அம்மா, என்னுடைய பேரனுக்கு வயசு வந்து 13. ஓகே. அவனுக்கு வந்து பிறந்த ஒரு 1 இயர்ல வந்து அவனுக்கு பிசிங் வந்துச்சு. ஓகே. அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஓகே. அப்படி இருந்தும் இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் மேடு லைட்டாக மேடு வந்து ஏறும்போது அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி ஏறும்போது மூச்சு ரொம்ப இது பண்ணுது. ஓகே. கொஞ்சம் வேகமாக நடந்தாலும் மூச்சு அப்படின்னு பண்றாங்க. ஓகே, அதுக்கு என்ன செய்யறது? சரிங்கய்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படி ஏறும்போதோ இல்லை புக்ஸ் தூக்கும் போதோ இந்த டைத்தை தவிர மற்ற நேரத்தில் அவருக்கு மூச்சு வாங்கும் தொந்தரவுகள் இருக்கா? இல்லை. இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கீங்களா? இல்லை மேம், அதாவது ஒரு 8 இயர். ஓகே. வருதா? அது ஒரு சில நேரத்துல கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கும் போது மட்டும் உள்ள சவுண்ட் வருது. அந்த டைம் வந்து அப்புறம் வேற வழி இல்லாம ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டு அந்த மூக்கு இது வைக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அது வச்ச பிறகுதான் கொஞ்சம் நார்மல் ஆகணும். அதுக்கு ரொம்ப களைச்சு போயிருந்தது. ஓகே, உங்க வீட்டுல வேற யாருக்காவது இருக்குதா? அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருங்க எல்லாமே இருக்கணும். அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்ல ப்ரோக்ரெசிவ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தருக்கும் வந்து அந்த பிரச்சனை இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனை இல்லாதவங்க எப்படி வாழ்க்கையை வந்து நார்மல் லைஃபை லீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை உள்ளவர்களும் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நார்மல் லைஃபை லீட் பண்ணணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடுறப்பையோ இல்லை பேக் தூங்குறப்பையோ அவங்க வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்களே தவிர மூச்சு வாங்குதல் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்காது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி வந்து சளி இந்த மாதிரி வரப்ப எப்பயோ ஒரு தடவை வீசிங் சவுண்ட் வருது. நீங்கள் மருத்துவமனை சென்று நெபுலைசர் வச்சோடனே திருப்பி நார்மல் ஆகுது. ஸோ என்னென்னா ஒரு இன்டர்மீடியன்ட் ப்ராசஸாக நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக போகாததுனால கண்டிப்பாக உள்ளே வந்து பையனுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு அலர்ஜி கண்டிஷன், எப்போ வந்து என்விரான்மெண்ட் வந்து நம்மளை அந்த விசைங்கிற ட்ரிகரை வந்து அழுத்துதோ அது சரியான இது ஃபாலோ பண்ணலையோ அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வீசிங்கிறது வர செய்யும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெபுலைசர் வைக்கிறது வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சரியான தீர்வாகாது. குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறீங்களா ஐயா? இணைப்பில் இல்லை. ஓகே, பால் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பால் வந்து ஒரு கப சம்பந்தப்பட்ட பொருள். ஸோ அது இந்த கப நோயாளிகளுக்கு வந்து அதை வந்து நம்ம அவ்வளோவா வந்து கொடுக்கவே கூடாது, முற்றிலும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பால் அப்படிங்கிறது வந்து பால் மட்டும் கிடையாது, நிறைய ரசாயனங்கள் கலந்த ஒரு வெள்ளை நிற திராவகம் தான். ஸோ அந்ததுனாலையும் வந்து பால் வந்து கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் வந்து இந்த இதை நம்ம நார்மல் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து அதுக்காக லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே முடியாது. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்பயும் நெபுலைசரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஸோ ஒரு ஷார்ட் டூரேஷனில் அவங்க லங் வேஸை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இவங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, 8 வயது வரைக்கும் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து திருப்பி இப்போ ரீஅக்கர் ஆகியிருக்கு 4 வருடம் கழிச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணால் பிராங்கியல் ஆஸ்துமாங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குணமாகக்கூடியது தான், கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? மேடம் நான் ஈரோடு மாவட்டங்க, என் பேர் எஸ்ஆரா தேவிங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு. உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வயசு 36ங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த 1 வருஷமா தைராய்டு மாத்திரை வர எடுத்துக்கிறது இல்லைங்க. ஓகே, முன்னாடி சாப்பிட்டு இருந்தேங்க, அப்புறம் எனக்கு வந்து கர்ப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க. கர்ப்பையில் என்ன ஆப்ரேஷன்? அது அதிகமா கட்டி கட்டியா உதிரப்போக்கு செய்ய போகுதுன்னு சொல்லி ரொம்ப வீக் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களா? ஆ, எடுத்தாங்க. ஏம்மா, சரி சரி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் அந்த தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறது இல்லைங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த 1 மாசமா வந்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது. எதனால அப்படிங்க? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம சொல்லியாச்சு எப்பயுமே என்ன அப்படின்னா எப்படி கோயிலில் கருவறை முக்கியமோ அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து கருவறை ஆட்டம் வந்து அந்த கர்ப்பப்பை. அதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கேன்சர் மாதிரி விஷயம், அது மாதிரி வேறு வழிகள் இல்லை அப்படிங்கிறப்ப தான் வந்து அதை வந்து எடுக்கணும். யூஸ்வலாக வந்து இந்த முன்னாடி சொன்ன சகோதரிக்கும் அதுதான் நான் சொன்னேன், தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கப்ப கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்து சுழற்சியில் வந்து மாறுபாடுகள் ஏற்படும். ஒன்று பீரியட்ஸ் வராது, இல்லை பீரியட்ஸ் ஏற்பட்டதுன்னா உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படும், இல்லைனா 1 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து பீரியட்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னா அந்த தைராய்டோட கிளாண்டோட ஃபங்க்ஷனை கரெக்டாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து இந்த உதிரப்போக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா நான் சொல்கிறது கேன்சரை தவிர மற்ற எந்த பிரச்சனைகள் வந்தாலும், கருப்பை கட்டிகள் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு இதை தவிர மற்ற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம கருப்பையை எடுக்காமையே அதற்கு வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஏன் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிறப்ப மூச்சு வாங்குதுன்னா ஃபஸ்ட்டு தைராய்டு இருக்கவங்க மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களோட ரத்தத்தோட அளவுகள் ஹீமோக்ளோபின் லெவல் ஆர்பிசி லெவல் கம்மியாகும், உடலில் வந்து நீரோட தன்மை வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஆறப்ப என்ன ஆகும்னா லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதோ கூட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு போதுமான அளவு ஹீமோக்ளோபின் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குதல் ஏற்படும். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணாலே மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் அந்த கர்ப்பை எடுத்ததுனால கண்டிப்பாக இவர்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா 36 வயசு தான் மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகே, ஆஸ்மா பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அலர்ஜிக்கு கூட ஆஸ்மா மாதிரி அவங்களுக்கு வீசிங் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஸ்மோக் ஸ்மெல் பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி இருக்கும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் மூச்சு வாங்குற வீசிங் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதுவும் ஆஸ்துமா தானால் அது வேறு ஏதாவது தொந்தரவாக இருக்குமா மேம்? மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெனட்டிக்காக தான் வரும், பரம்பரை சம்பந்தமாக தான் வரும்.
ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது வந்து அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ், ப்ராங்கியல் ஆஸ்துமா அந்த பரம்பரை வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், அதாவது ப்ராங்கைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்மோக்கர்ஸ் தான், சில பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி அவங்க அந்த புகையை வந்து உள்ளே இழுத்து உள்ளே இருக்க அந்த நிக்கோட்டின் இன்னும் சில நச்சு கழிவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த நுரையீரலில் போய் அடைச்சிருக்கும். ஸோ அடைச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்க அந்த சளிச்சவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மூட வைக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு. அதையும் வந்து நம்ம பிராங்கியல் ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட் ஆட்டும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அதற்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஆனால் அதையும் பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லி அதே மாதிரி ப்ராங்கோ டைலட்டஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அது எந்த மருத்துவ முறைகள்னாலும் சரி, அதாவது இப்போ அலோபதியில் ஒரு மருந்துகள் கொடுக்குறாங்க, சித்தாவில் ஒரு மருந்துகள் கொடுக்குறாங்க, நம்ம ஹெர்பல் முறையாக கொடுக்குறோம், அவங்க கெமிக்கல் முறையாக கொடுத்தாலும் என்ன அப்படின்னா அது செய்யக்கூடிய வேலை அப்படின்னு. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்கியல் ஆஸ்துமாக்கு பீட்டா ஆகோனிஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ ஹார்ட்டுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்க ஒரு மருந்து கொடுத்தாலும் இருதயத்துக்காக அது பீட்டா பிளாக்கர்ஸ் தான். நாங்கள் வந்து ஒரு இயற்கையாக வந்து ஒரு மருந்துகள் தயாரித்து ஒரு என்ன சொல்கிறது சிறுங்கினே சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கள் இதில் ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அதை கொடுத்தாலும் அது என்ன வேலையை அங்கே போய் ஹார்ட்டில் செய்யும்னா பீட்டா பிளாக்கர்ஸ் தான், செய்யக்கூடிய வேலையை அதுதான், ஆனால் அந்த மருந்துகளோட சோர்ஸ் வேலை. ஸோ என்ன அப்படின்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பட்ட செயலாக வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறப்ப கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்மோக்கர்ஸ்க்கும் பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கஃபா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெளியே கொண்டு வர வைக்கணும். பட் ஆனால் அந்த கஃபா கொண்டு வர வைக்கிறப்ப ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ப்ராங்கோ எக்டசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னென்னா அந்த ப்ராங்கியல் டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஆட்டம் இருக்கும், உள்ளே ஒரு சளிச்சவாட்டம் இருக்கும், அது என்ன செய்யணும் கம்ப்ளீட்டாக டைலட்டேஷன் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டாக டைலட்டேஷன் ஆகிட்டால் அது ரொம்ப வந்து ரிஸ்க்கான ஒரு கண்டிஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் மருத்துவ முறைகளுக்கு எந்த மருத்துவ முறைகளுக்கும் அது கடங்காது. அதனால் என்ன அப்படின்னா என்ன பிரச்சனையால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சவுண்ட் வருது, மூச்சு திணறல் வருது, அந்த மூச்சு திணறல் வீசிங்காக. ஸோ வீசிங்னா என்ன மாதிரி காரணங்கள், ஜெனட்டிக்காக, என்விரான்மெண்ட்டாக, இல்லை நம்ம சொல்லக்கூடிய க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், அதாவது இது மாதிரி ஸ்மோக்கர்ஸ்னால வரக்கூடியதா அப்படின்னு பார்த்து அதற்கான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ன பிரச்சனையோ அது முழுமையாக குணமாகும், அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படாது. ஓகே மேம், இன்னும் பல விஷயங்களை பேசலாம். அதுக்கு மேம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேர் லதா மேம். ஓகே லதா, இப்போ யாருக்காக மாக்கி எடுத்துரைஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்ட்காக பேசணும் மேம், அவரோட வயசு 36 ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் லதா. ஹலோ மேம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு அடிக்கடிக்கு டஸ்ட் அலர்ஜினால கோல்டுனால ரொம்ப சேர்ந்துகிட்டே இருக்கு. நடுவில் வந்து 6 months பிஃபோர் வந்து பல்மனரி எம்போலிசம் வந்தது அவருக்கு. பல்மனரி எம்போலிசம் வந்ததா? எம்போலிசம் வந்தது. அந்த டேப்லெட் கோர்ஸ் முடிஞ்சோடனே 15 days ஒன்ஸ் கண்டினியூஸா கோல்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கு அவருக்கு. மெடிசன்ஸ் நிறுத்தியும் இப்போ அவருக்கு கோல்டு வந்துட்டே இருக்கு. ஆமா, இங்க டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு அவர் எல்மான்டஸும் காஃப் சிரப்பும் கொடுத்தாரு, அது போட்டோனே குறையுது. திரும்பியும் அந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே திரும்பியும் வர ஆரம்பிச்சது சளி. ஓகே, சளி வாயில வருது, மூக்குல வருதாமா? மூக்குல தான் சார் வருது. காஃப் மேல வந்து சளி வாயிலும் வருது காஃப்னால. ஓகே, மூக்குல சளியா வருதா, நீரா வருதா? நீரா தான் வருது. காதுல இருந்து எதுவும் சளம் வருதா? சலம்லாம் எதுவும் இல்ல, இப்ப வந்து 2 நாளா காது வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கும் சிப்லாக்ஸ் இயர் டிராப்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, எதனால அடிக்க டஸ்ட் அலர்ஜினால வருமா? அந்த டஸ்ட் அலர்ஜிக்கு ஏதாவது கியூர் இருக்கலாம். அதாவது ஆனா இவங்க ஃபேமிலில இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஆஸ்துமா எல்லாம் இருந்தது இல்ல? இல்ல, எதுவுமே இல்ல. அவர் என்ன தொழில் செய்யறாருமா? மார்க்கெட்டிங். ரொம்ப டிராவல் பண்ண வேண்டியது இருக்குமா? ஆமாங்க மேம். ஸோ ஓகே, ரொம்ப டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கார்ஃப் கட்டுறது அவ்வளோவா அவங்களுக்கு வந்து பயன் தராது, ஏன்னா ரொம்ப மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால பொல்யூஷன் ஃப்ரீ மாஸ்க் கண்டிப்பாக, அதைத்தான் அவர் வந்து ஏன்னா பல்மனரி எம்போலிசம் வர்ற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா
ஸ்கார்ஃப் எல்லாம் யூஸ் ஆகாதவருக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் யூஸ் ஆகும். ஆக்சிடென்ட் ஆன வந்தது மேம், டிவிடி ஃபார்ம் ஆகி அதான்ப்பா அது வந்திருக்கு பாத்தீங்களா. அதனால இனிமேலும் அது நம்ம வந்து யூஸ்வலா அந்த பல்மனரி எம்பாலிசம்ல வந்து லங்ஸுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரியில தான் ஏற்பட்டிருக்கு. இப்பயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்ட்ரியோட பயன் என்ன, வெயின்ஸோட பயன் என்ன அப்படின்னா, அதுவும் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தான், புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி இவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறப்ப பிளாக் ஏற்பட்டு அந்த அல்வியோலேக்கு போகாது. அந்த அல்வியோலையிலிருந்து தான் அந்த ஆர்ட்ரி, வெயின்ஸ், இதோட சப்ளைஸ், அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து நடக்குது, சரியா? அதனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவர் பொல்யூஷன் ஃப்ரீ மாஸ்க் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். சாதாரண கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி வெந்நீரில் மஞ்சள் தூள், மிளகு தூள் அது போட்டு எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ காஃப் சிரப்னு சொல்லியிருக்கீங்க, காஃப் சிரப்பில் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இல்லை இப்போ வேணாம், டைம் எடுக்கும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் என்ன மாதிரி, ஏன்னா யூஸ்வலாக ப்ராங்கோடைலேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பெக்டோரண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, முறையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிஷன் வந்து வஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக டஸ்ட் அலர்ஜிங்கிறத நம்ம முழுமையாக இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம வெளியே அனுப்பிடுறோம், ஆனால் திருப்பி வந்து அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் அக்கர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஒரு நிரந்தர தீர்வுமா. நன்றி. ஓகே, பேசலாமா, தொடர்ச்சியா பேசலாம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. பேசலாமா? டஸ்ட் அலர்ஜிக்கு வந்து தீர்வு கிடையாதுங்களான்னு கேக்குறேன். ஒன்லி மாஸ்க் ப்ரொடெக்ஷன் தான் பண்ண முடியும், ப்ரிகாஷன் தான். ஆமா, அதாவது ஒன்ஸ் இப்போ வந்து உள்ள இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பின பிறகு அந்த இது வராம இருக்கும். பட் ஆனா அதுக்கடுத்து திருப்பியும் ப்ரொலாங்காக வந்து இவர் ரொம்ப டிராவல் பண்ணுறாரு. டிராவல் பண்ணுறப்ப நிறைய வந்து இன்ஹேல் பண்ணுறப்ப உள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் போக தான் செய்யும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பொல்யூஷன் ஃப்ரீ மாஸ்க் போடுறாரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேசல் கிளென்சர் வந்து இருக்கும், நோஸ் கிளென்சிங் கப் அப்படின்னு இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா சித்தா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வாரத்தில் ஒரு மூணு நாள் வெந்நீர் போட்டு அதை நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மோஸ்ட் ப்ராப்ளி 99% அவருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஏற்படவே ஏற்படாதுமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? ரம்யா பேசுறேன், விருதுநகர் மாவட்டம். ஓகே ரம்யா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த எங்க குழந்தைக்கு தான் மேடம், 2.5 வயசு ஆகுது பையன். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான். 11 மாசத்துல இருந்து கொஞ்சம் அந்த இழப்பு பிரச்சனை வந்துச்சு மேடம். ஓகே ரம்யா, அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. அப்ப இடையில ஒரு 6 மாசம் இல்ல, அதுக்கு போய் மெடிசன் எடுத்தோம், கொஞ்சம் நெப்லைசர் எல்லாம் வச்சோம் மேடம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்ல. இப்ப திரும்ப மறுபடியும் இந்த ஒரு 3-4 மாசத்துல இருந்து திரும்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு மேடம். கண்டிப்பா. எப்படி மேடம் இத இப்படியே இருந்துட்டு? ஏன்னா நீங்கள் வந்து அந்த நெபுலைசர் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் மெடிசனை வந்து அவங்க வந்து ஸ்டீமாக அனுப்புகிறாங்க. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராங்கோ மட்டும் டைலேட் பண்ணி விடுது. ஸோ அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த மெடிசனோட இது முடிஞ்சோடனே திருப்பி ரீஅக்கர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரீஅக்கர் ஆகக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா தான் அடுத்து வந்து திருப்பி வந்து உள்ள வந்து பிரச்சனைகள் வராது. நம்ம உள்ள டே ப்ராங்கோடைலேட் மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தொந்தரவுகள் அதிகமாகும். லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன சொல்றது, பலவித இன்ஹேலர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ்ன்னு இருக்கு, அது மாதிரி மீட்டர் டோஸ்ட் இன்ஹேலர்ஸ்ன்னு இருக்கு, நெபுலைசர்னு இருக்கு. இதை ஒன்றும் லைஃப் லாங்காக வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், அதனால சைடு எஃபெக்ட்ஸ்களும் ஏற்படும். ஸோ என்னன்னா, கழிவுகளும் முழுமையாக நம்ம வெளியேற்றிட்டு வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக, ஏன்னா குழந்தைக்கு வந்து 2.5 வயது தான் ஆகுது, இப்பயே நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்காதுமா. குழந்தைய நேரில் அழைச்சிட்டு வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேரு உமா மேம், என் பேரு கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன். ஓகே உமா, இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதுதான் கேட்கணும். உங்க வயசுமா? எனக்கு 34 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வீக்கமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது வீக்கம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் டிலே ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க.
எனக்கு 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷமா குழந்தை பிறப்புக்காக ஏதாவது அது வந்து அந்த டியூப்ல தங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஒரு டியூப் தான் மேம் இருக்கு இப்போ. இப்போ அதான் பேபி இல்லன்றதுக்காக தான். ஓகேம்மா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பெண்களுக்கு தான் வரும். குழந்தை பிறப்புக்கு முன்னாடி வந்து வர்றது அவ்வளோ இது இல்லை. நீங்கள் எதாவது ஏற்கனவே கன்சீவ் ஆயிருக்கீங்க, அப்போ சின்ன ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். பட் ஆனால் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆனதுனால இந்த ஃபெலோபியன் டியூப் அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இது வீங்கிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள எண்டோமெட்ரியம் கருப்பை சுவரோட திக்கனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கருப்பை சுவரோட திக்கனிங் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே ஒரு ஃபெலோபியன் டியூப்பில் கருமுட்டை ரிலீஸ் ஆகி அந்த கருப்பையில் தங்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கருப்பையோட அந்த உள் சுவர் திக்னஸை நார்மலாக இது பண்ணோன்னா அந்த பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிறது அதுக்காக ரொம்ப நார்மலாகாது, ஓரளவுக்கு குறையும். அந்த மாதிரி குறைஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகுவதற்கு சான்சஸ் உண்டு. பட் மற்றவர்களுக்கு நம்ம 100% உங்களுக்கு ஒரு சைடு சிடைப்பையை வரதை மட்டும்தான் ஆதாரமாக வச்சு பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணாமல் அந்த உள்ள எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஏதாவது இருந்தது அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பெயின் இருக்குன்னா அடினோமயோசிஸ் இருக்கலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். அதை சரி செஞ்சுட்டு இல்லை ஏஜ் இல்லை அந்த மாதிரி ஏஎம்ஹெச் ஹார்மோன் இருக்குது, எந்த அளவுக்கு கருமுட்டை கொள்ளளவு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இயற்கையாக கருத்தரிக்கணும்னா கருத்தரிக்கலாம். இல்லைன்னா இந்த உங்களை நீங்கள் நார்மல் கருப்பையை நார்மல் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் அசிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகலாம். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.